வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயல்நாடு சேனல். இன்றைக்கி நம்ம வயல்நாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஷஷ்டி விரத நாட்களில் சொல்ல வேண்டிய சுப்பிரமணிய காயத்ரி மந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்கிற போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய வயல்நாடு சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஷஷ்டி விரத நாட்களில் சுப்பிரமணிய காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதனால் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் மற்றும் விரதத்திற்கான பலனை வந்து பெற்றுவிடலாம். சரவணபவ என்ற ஆறு எழுத்து மந்திரமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மிகவும் சிறப்பு வாய்ந்த மந்திரமாகும். இதனை வந்து பார்த்திங்கன்னா மனமுருகி எவர் ஒருவர் வேண்டி சரவணபவ என்ற வார்த்தையை ஆறு எழுத்து மந்திரத்தை சொல்கிறாங்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் செல்வம், கல்வி, முக்தி, எதிரிகளை வெல்லுதல், ஆரோக்கியம், பயமின்றி இருத்தல், இது போன்ற ஆறு விதமான பலன்களை வந்து பெற்று மகிழ்ச்சியுடன் வந்து வாழ்வார்கள். அந்த வகையில் ஆறு நாள் சஷ்டி விரதம் மேற்கொள்ளக்கூடிய ஆண் பெண் இருவரும் மனதார நீங்கள் வந்து பூஜை மேற்கொள்ளும் சமயத்திலும் சரி, காலை மாலை வேளையிலும் சரி, இல்லை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம், இல்லை கோவிலுக்கு செல்லும் பொழுதும் இந்த மூன்று வரி சுப்பிரமணிய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதுனால உங்களுடைய வேண்டுதலானது அப்படியே முருகனுடைய திருவடியில் சென்றடையும். உங்களுடைய வேண்டுதல் கட்டாயம் பலித்தமாகும். இந்த மந்திரத்தை மனதார நீங்கள் வந்து சொல்லும் பொழுது நீங்கள் எந்த விஷயத்திற்காக வேண்டிய விரதம் இருக்கீங்களோ அதுவும் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் இந்த விரதம் இருந்த முடிந்த அடுத்த சில நாட்களிலே வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு மனதார வந்து வேண்டிக்கிங்க, கண்டிப்பாக நடக்கும். இப்போது சுப்பிரமணிய காயத்ரி மந்திர வரிகளை நம்ம இப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓம் தத்புருஷாய வித்மகே மா சேனாய தீமகி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். இந்த மூன்று வரிகளை தான் நீங்கள் ஷஷ்டி விரதம் இருக்கக்கூடிய ஆறு நாட்களிலும் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ பூஜை செய்யும் பொழுதும் இந்த வரிகளை மனதார சொல்லி வந்து வேண்டிக்கங்க. இந்த மந்திர வரிகளை சொல்லும்பொழுது முழு மனதாக வந்து பார்த்திங்கன்னா முருகனை மனதில் வைத்து உங்களுடைய இத்தனை நாள் கஷ்டங்களுக்காக நீங்கள் விரதம் இருக்கீங்களோ அந்த பிரச்சனையானது எங்களை விட்டு சீக்கிரமே வந்து விலக வேண்டும், எங்களுடைய துயரங்கள் தீர்வதற்காக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதங்கள் வந்து உங்களை நம்பி நாங்கள் வந்து உங்களை மனதார வேண்டி வந்து இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய கஷ்டங்களை மனதார முருகனிடம் சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வேண்டுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் எதற்காக வந்து விரதம் இருக்கீங்களோ அதற்கான பலனை வந்து முருகனிடமிருந்து சுலபமாக வந்து பெற்றுவிடலாம். முருகன்கிட்ட வந்து விரதம் இருக்கும்பொழுது முழு மனசு வந்து கண்டிப்பாக முருகனிடமே வந்து இருக்கணும். எந்த ஒரு தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத விஷயங்கள் கண்டிப்பாக மனசில் வந்து வச்சுக்கக்கூடாது. மந்திரங்கள் நீங்கள் எந்த மந்திரம் முருகனோட மந்திரம் சொன்னாலுமே சரி, கண்டிப்பாக அந்த மந்திரங்களில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை நன்றாக உணர்ந்து மனமுருகி முருகனை நினைத்து நீங்கள் வந்து மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து வேண்டுங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த மந்திர வரிகளை நீங்கள் சுப்பிரமணிய காயத்ரி மந்திர வரிகளை ஒரு முறை என்ற கணக்கிலையும் வந்து சொல்லலாம், மூன்று முறை என்ற கணக்கிலையும் சொல்லலாம், அதுக்கப்புறம் ஐந்து முறை என்ற கணக்கில் சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது முறை என்ற கணக்கில் வந்து நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரியான கணக்கு எண்ணிக்கையில் நீங்கள் சொல்லும்பொழுது நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலன் கிடைக்கும் சதவீதம்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக